ஏங்க, எனக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேங்க, மணப்பாறைக்கு. மணப்பாறையில் ராஜ் கார்ஸ். ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேங்க இந்த ஷோரூமுக்கு எப்படியாச்சும் ஒரு வீடியோ போடணும். லோ பட்ஜெட்லேயும் நிறைய கார் கேட்பீங்க, குவாலிட்டியான கார்கள் இருக்குங்க. அதே மாதிரி பிராண்டடான ஹை பட்ஜெட்லேயும் நிறைய கார்கள் இருக்குது. நம்ம மணப்பாறை ராஜ் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்களுடைய அப்டேட்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, வணக்கம். நான் உங்கள் வெற்றி சூட. நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்பினேன். சூப்பராக இருக்கணும். இங்கே பார்க்குறதுனா நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ணா சொல்லுங்கண்ணே. வணக்கம் மக்களே, இது வந்து ராஜ் கார்ஸோட பார்ட் டூ வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருந்தோம், இப்போ பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் டூ வீடியோவில் முதல் வண்டியாக ரெனால்ட் டஸ்டர் பார்க்க போகிறோம். ரெனால்டு டஸ்டர் 2018 மாடல், ரெண்டு ஓனர், 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ப்ராப்பர் ரெக்கார்டு. இது வந்து ஆர்எக்ஸ் எஸ் மாடல். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக, ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும், அலாய்வில் வந்துடும். வண்டி நம்ம கேட்குறவங்க வந்து 625,000 கேட்குறோன்னே. 625,000 நேரில் வந்து பாருங்கள், வண்டி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் 5,000 ரூபா 6,000 ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும். அப்போ கையில் ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா ஒரு 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி கொடுத்துடலாம். கஸ்டமரோட ப்ரொஃபைல் பொறுத்து முன்ன பின்ன அந்த லோன்றது மாறுபடும். அந்த ரேஞ்சில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட நான் சொல்ல மறந்துட்டேனே, இந்த பார்ட் டூ வீடியோ எதுக்காண்டி போகிறோன்னா, நம்ம வந்து கார் மட்டும் விற்கிறது கிடையாது. கார் விற்கிறோம், கஸ்டமர் வாங்குறாங்க, நம்ம ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோம். அதுக்காண்டி மட்டும் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன வயசில் நமக்கு ஒரு சில விஷயம்லாம் கிடைக்கல, அந்த விஷயத்த நம்ம இப்போ வளர்ந்து நமக்கு இப்போ செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி இப்போ மக்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்னு செய்கிறோம். அது என்னென்னா, வண்டி ஒரு பக்கம் வாங்குகிறோம், ஒரு மீடியேட்டர் கூப்பிட்டு போய் வாங்குகிறோம் அப்படின்னா, வாங்குறதோட நம்ம விற்கிற ஒரு 8,000 ரூபாய் மீடியேட்டர் அன்றைக்கி கமிஷன் வாங்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த வண்டியை நம்ம ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ்னா கூட என்ன பண்ணுறது, யார்கிட்ட கொண்டு போய் பார்க்குறது எதுவும் தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி வச்சுருந்த கஸ்டமர் ஒரு 3 மாதம் பழகியிருப்பார், 5 மாதம் பழகியிருப்பார், அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு தெரியும். கிட்ட வாங்குற வண்டி பொறுத்தீங்கன்னா நம்மளோட ஓன் வண்டி, பார்க் அண்ட் சேல் வண்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம், இது நம்ம பார்க் அண்ட் சேல் வண்டி, இது நம்ம வண்டின்னு சொல்லிடுவோம். நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறோன்னா, இன்னைக்கு வாங்குறீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 3 மாதம் டைம் அல்லது ஒரு 5,000 கிலோமீட்டர் நம்மளே உங்களை ஃபாலோ பண்ணுவோம். அதை என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னா, வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வண்டியோட பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வண்டி ஒரு சின்ன பிரேக் டவுனாக கூட நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம டீம் அமைச்சிருவோம். வண்டியில் ஒரு சின்ன உரசிட்டேன், ஒரு சின்ன ஒரு டிங்கர் பெயிண்டிங்காக நமக்குன்னு தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது, பெயிண்ட் பண்ணி கொடுத்துர்லாம். நம்ம மெக்கானிக் ஷெட் இருக்குது, பண்ணி கொடுத்துடலாம். அது நம்ம ஃப்ரீயாக பண்ண போகிறதில்ல, ஒரு சும்மா ஒரு லோ ஆஃப் காஸ்ட்டில், எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லை. இப்போ நீங்கள் போய் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா 5,000 ரூபாய் இருக்குன்னா, அது நம்ம டீலர் வாங்கினா 3,500 4,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த காஸ்ட்டில் வாங்கி மெக்கானிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1,000 ரூபாய் கேட்பாங்க, நம்ம கொண்டு போய் கொடுத்தா ஒரு 800 ரூபாய் 700 ரூபாய் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த மாதிரி சர்வீஸ்னா, ஒரு சின்ன ஒரு பிரேக் டவுன், வண்டி சின்ன டச் ஆகிடுச்சு, இது மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஒரு அர்ஜென்ட் நாள் வண்டி ஓட்ட தெரியாது, உங்களுக்கு ஒரு டிரைவர் வேணுங்க, ஒரு பழனி போயிட்டு வரணும், அடுத்த வாரம் 10ஆம்தேதினா நம்மளே அந்த மாதிரி டிரைவர் சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துலாம். அதுக்குன்னு மார்க்கெட்டில் இருக்கோட கம்மியான ஒரு லெஸ் பண்ணி நம்மளால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு ஒரு சின்ன காஸ்ட் வாங்கிட்டு பண்ணி கொடுப்போம். ஒரு இன்சூரன்ஸ் ரீவன்லாம் நாங்களே ஃபோன் பண்ணிடுவோம், மேடம் இன்சூரன்ஸ் முடியுது, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, இங்கே போடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அங்கே போய் அவங்கள பாருங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருவோம். நீங்கள் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும், வண்டி வீட்டில் ஸ்டார்ட் ஆகலை, என்ன ஒரு இஷ்யூன் பாருங்கனாலும் நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அதனால் நீங்கள் வந்து வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்றது மட்டும் எங்களோட நோக்கம், விற்கிறது மட்டும் எங்கள் நோக்கம் இல்லை. அதை தாண்டியும் கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா அது பண்ணுறப்ப நம்ம ஒரு கஸ்டமர் கூட ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆகிடும். நம்ம பக்கத்து ஆஃபீஸில் பண்ணுறதில்ல, மற்ற யாரும் பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறோம், இது நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அந்த மாதிரி ஒரு தாட்டில் சொல்லலை, நம்ம கஸ்டமர் கூட அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிடுவோம். நாளைக்கு அவங்களுக்கு எதுனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதான் இது மாதிரி எங்கள் சர்வீஸ்லாம் இந்தளவுக்கு கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர்லாம், டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள், நல்லாயிருக்கும் வண்டி கண்டிப்பாக. அண்ணா இது என்ன மாடல் சொன்னீங்க? அண்ணா 18 2 ஓனர்ண்ணே, ஆர்எக்ஸ்எஸ். இதில் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாயில் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் வராது, கம்பெனி இன்பில்டு செட்டு வராது. இது வெளியில் போட்டிருக்காங்க செட்டு, ஆண்ட்ராய்டு செட்டு தான், ஜேவிசியில் போட்டிருக்காங்க. இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கும், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க, நல்லா இருக்குண்ணே. ஆமாம், 18 மாடல். இன்னைக்கு 6,500 ரூபான்றது வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் டிசைர் எல்லாமே விற்குது. ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி மாடல்ண்ணே, உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஒரு பெரிய பூட் ஸ்பேஸாக இருக்கும். டஸ்ட்ன்றது இந்த ராம் படத்தில் வச்சிருப்பா அப்படி இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நம்ம என்னதான் பெரிய வண்டி வச்சிருந்தாலும் கஸ்டமர் வாக்கின்ல நிறைய கேட்கறது சின்ன வண்டிங்க தான். 1 ரூபா 1.5 ரூபா பட்ஜெட்ல வண்டி இருக்கான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்களுக்காக எடுத்த வண்டி 2006 மாடல், 3 ஓனர்ண்ணே வண்டி, எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணே. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். பெயிண்ட் அச்சப் இருக்கு, சின்ன சின்ன பெயிண்ட் அச்சப் இருக்கு, ஆனா மேஜரா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது.
ஏசி நல்லாயிருக்கும், அண்டர்பாட் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், எஃப்சி எல்லாமே லைவில் இருக்குது. நம்ம இந்த வண்டி கேட்குற வேலை வந்து 135 கேட்குறோன்னே நேரில் வாங்க, குறைச்சி பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடில் லோன் பண்ண முடியாதுண்ணே, லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 50,000 to 75,000 லோன் வாங்கி தரலாண்ணே, அந்தளவுக்கு லோன் வாங்கி தரலாம். அடுத்த வண்டி பார்க்குறது வந்து மஹேந்திரா ஸ்கார்பியோ. மஹேந்திரா ஸ்கார்பியோ 2007 மாடல்ண்ணே, ரெண்டு ஓனர், எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. எஃப்சி 27 வரைக்கும் வந்துடும்ண்ணே, வாய்ஸ் மெயில் வர டைப்பு, எஸ்எல்எக்ஸ், ரெண்டே ஓனர் தானே. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை 3,00,000 கேட்குறோண்ணே. வண்டியில் வந்து எஸ்எல்எக்ஸில் வந்து 2007 பொறுத்த வரைக்கும் அலாய்வெலாம் வராது, இது வந்து 2010 வர்ற விஎல்எக்ஸ் அலாய்வில் போட்டிருக்கோம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். 3,00,000 கேட்குறோன்னே, நேரில் வாங்க, ஏதாவது குறைச்சி பண்ணி கொடுக்கலாம். 7 மாடல்ன்றதுனால லிமிட்டடில் ஃபைன் லோன் போட முடியாது, ப்ரைவேட் ஃபைனான்ஸில் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் லோன் போட்டு கொடுக்கலாண்ணே. வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஹாரன் ஈரன் எல்லாமே நல்லாயிருக்கும்ண்ணே. நேரில் வந்து பாருங்க, ஏதாவது குறைச்சி கொடுக்கலாம்ண்ணா. அட்டகாசமாக இருக்குண்ணே வண்டி, நல்லா இருக்கும். வண்டி ஃபிட்டிங்ஸ் நிறைய போட்டிருக்கு, அலாயிலிருந்து பாடி ஸ்டிக்கர்லாம் பாருங்களேன் சைடில், அதெல்லாம் நம்ம ஸ்பெஷல் எடிஷனில் வர வண்டி எடுத்து ஓட்டியிருக்கோம். அந்த பிளாக் எடிஷன், ஆமாம், அந்த அட்வென்ச்சர் டைப் வர்றதெல்லாம் எடுத்து ஓட்டியிருக்கோம். வண்டி நல்லா இருக்கும், ஃப்ரண்ட் ஹாரனு, பம்பரு, லைட்டிங், இண்டிகேட்டர் எல்லாமே இந்த இதில் வரும். 4 பக்கம் பசர் போட்டுன்னு வைங்களேன், இந்த இண்டிகேட்டர்லாம் அதில் ஃப்ளாஷ் ஆகிறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தெரியும் பாருங்களேன், ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கூட உள்ளது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்ண்ணே. வாய்ஸ் மெயிலாம் ஒர்க்கிங்ல இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஹோண்டா சிட்டின்னு, இது வந்து 1998 மாடல், 3 ஓனர்ண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, 5 வருஷத்துக்கு எஃப்சி எடுத்து 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. 1,50,000 கேட்குறோம், என்னடா 98 மாடலுக்கு போய் 1,50,000 கேட்குறேன்னு நீங்க நினைக்கலாம். வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்குண்ணே, இன்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும்ண்ணே. இதெல்லாம் சீட் கவர் வந்து ஸ்டான்லி சீட் கவர், சீட் கவர் வந்து ஃபுல்லா லெதர்ல இருக்கும், இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி வந்து ஆல்டர் பண்ணி மஃப்ளர்லாம் போட்டிருக்கும், நல்லா ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ண அந்த காலேஜ் பசங்க ஓட்டுற மாதிரி மஃப்ளர்லாம் போட்டு ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம வண்டி கிடையாது, கஸ்டமர் வண்டி, பார்க் அண்ட் சேல நிற்கிது. 1,50,000 கேட்குறாங்க, நேரில் வாங்க, ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுக்கலாம். வண்டி வந்து அந்த குவாலிட்டியில் இருக்கும், எல்பிஜி இருக்குது, அலாய்விலாம் பாருங்களேன், அலாய்விலாம் கொஞ்சம் கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ணி போட்டார், அவர் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இருக்குன்றதுக்காக அலாய்வில் மட்டும் 55,000 என்னமோ நல்லா இருக்கும். ஆர்சி ஸ்போர்ட்டில் ஆர்சி ஓனர் வர சொல்கிறேன், நேரில் வந்து பார்த்து பேசி முடிஞ்சளவு கம்பெனி வாங்கி தரோண்ணே. அடுத்த வண்டி நீங்கள் பார்க்க போகிறது மாருதி சுஸுகி ஓம்னின்னு, 2014 மாடல், 2 ஓனர், இன்சூரன்ஸ் இல்லை, 1 வருஷத்துக்கு போட்டு கொடுத்துருவேன், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவேன். நம்ம கேட்குறவங்க 2,60,000 கேட்குறோம், ஒரு 2,50,000 பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஒரு 1,50,000 வரைக்கும் லிமிட்டட்லேயே வாங்கி கொடுக்கலாண்ணே. எல்பிஜி போட்டிருக்கு, ஆனால் என்டாஸ்மெண்ட் பண்ணல, தஞ்சாவூர் நம்பர் தான். 2nd ஓனர் புதுக்கோட்டை டிவோ, உங்கூர் டிவோல தான் இருக்கு. வண்டி நல்லா இருக்கும், அண்டர் பார்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியான வண்டிண்ணே. வண்டி பத்தி சொல்லுங்கண்ணே. ஆனால் நம்ம இப்போ பார்க்குற வண்டி 2015 ஒரு ஓனர் ஃபியட் புண்டோண்ணே, ஒரே ஓனரு. நம்ம இன்சூரன்ஸ் வந்து இன்னொரு 5 மாதத்துக்கு லைவு. டயர்லாம் 50% இருக்கும், பாடி குவாலிட்டி நல்லா இருக்கும், டீசல் இன்ஜின். ஓகேண்ணே. உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக கிளீன் பண்ணி அழகாக இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் வண்டி எடுக்கிற ரேட்டுக்கு டீசல் வண்டி கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேண்ணே. அண்ணே வண்டி 3,10,000 கேட்குறோம், 50,000 இருந்தால் மிச்சத்தை ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம், ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. சிவில் கரெக்டாக இருந்தால் நம்ம ஃபைனான்ஸ் நம்மளே பண்ணி கொடுக்கணும். சூப்பர்ண்ணே. அடுத்த வண்டி பார்க்கலாமாண்ணே? பார்க்கலாண்ணே. அண்ணே இது 2014 பெட்ரோல், ஒரு ஓனர், 90,000 கிலோ சர்வீஸ் ரெக்கார்டு, ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் தான், டயர் எல்லாமே 90% இருக்கும், இன்சூரன்ஸ் கரண்ட் 1 இயர், உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். 4,25,000 கேட்குறோம், 90 கிலோவோ கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஓகேண்ணே. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துடலாம். இதுக்கு ஃபினான்ஸ் எவ்வளோண்ணே பண்ணலாம்? இதுக்கு ஃபினான்ஸ் 3 வாங்கலாம்ண்ணே தாராளமாக. இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு 50,000 இருந்தால் போதுண்ணே, மிச்சம் எல்லாமே லோன் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி மாருதி ஷிஃப்ட் விடியின்னு, 2007 3 ஓனர், எஃப்சி 27 வரைக்கும் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லை, 1 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் 1000, நல்லா நம்பர் பிளேட்லாம் நீட்டாக பேரில் எடிட் பண்ணி போட்டு கொடுத்துடலாம், கீழே பெருசாக இருக்க மாதிரி நல்லா லுக்காக இருக்கும். அலாய்வில் போட்டிருக்காங்க, 2 டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ண்ணே. நம்ம இந்த வண்டிக்கு பண்ணி தரது வந்து 1 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இன்டீரியர் இந்த செட்டை எடுத்துகிட்டு நல்லா ஆண்ட்ராய்டு செட்டு, ரிவர்ஸ் கேமரா போட்டு கொடுத்துடலாம். வண்டி நல்லாயிருக்கும், 2 ரூபா கேட்குறோன்னே, நேரில் வாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 190 அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுக்கலாம்ண்ணே. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, சின்ன சின்ன வேலைகள் எதுவும் கஸ்டமர் சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுத்துடலாம். டீசல் இது, ஆமாண்ணே, டீசல் வேறு என்ன, 7-3. ஆனால் ஃபினான்ஸ் இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ்லாம் பண்ண முடியும், கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம்ண்ணே. வாங்க நேரில் வாங்க, ஏதோ பேசிக்குவோண்ணே.
நம்ம லோ பட்ஜெட்ல இப்ப ஷிஃப்ட் பாத்துட்டோம்னா அடுத்து பார்க்க போறது வந்து ஷிஃப்ட் டிசைர். இது வந்து 2009 மாடல்ல 4 ஓனர் எஃப்சி இன்னொரு 3 மாசம் இருக்கு. அடுத்த 3 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு எடுத்து கொடுத்துடலாம். 4 மாசம் இன்சூரன்ஸ் இருக்கு. நம்ம 250 கேட்கறோம்னா ஒரு 240 கொடுத்துடலாம். வண்டி நல்லா இருக்கும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். ஓனர் மட்டும்தான் கூட, ஏன்னா லோ பட்ஜெட்ல ஒரு டீசல் வண்டி கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா கொடுக்கணுன்றதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இன்டீரியர் நல்லா இருக்கும், டஸ்கின் செட் இருக்கு, ரிவர்ஸ் கேமரா இருக்கு, சென்ட்ரல் லாக் இருக்கு, ரிமோட் லாக் கூட வந்துடும். வண்டி நல்லா இருக்கும்ண்ணா. 250 கேட்குறோம், 240 கொடுக்கலாம். 240 5 வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். அப்படிங்களா? ஆமா, 5 வருஷம் எஃப்சியே ஒரு அமௌண்ட் வந்துடும், அது எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துடலாம். என்ன மாடல் சொன்னீங்க? 2009ண்ணே. 94 ஓனர் 250 கேட்கும். ஆமா, 250 கேட்குறோம், ஒரு 240 எஃப்சி எடுத்து கொடுத்துருவேன். இந்த வண்டிக்கு வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் மஸ்ட். இது இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் நல்லா இருக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்குறோம், முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்மளோட வண்டிங்களுக்கு ஏன்னா பார்க் அண்ட் செல் நிற்கிற வண்டிக்கு நம்ம கொடுக்க முடியாது. நம்மளோட வண்டிங்கன்னு சொல்றதுக்கு அந்த 5000 கிலோமீட்டர் 3 மாசம் ஃபாலோ அப் நம்ம ஷியூரா பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸை பிஸ்னஸாக பண்ணுறது இல்லை, நம்ம ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறோம். அது மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே.